வணக்கம் மைசார் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலுக்காக இந்த வீடியோவில் வந்து நம்ம சில்வர் மணி அண்ட் நேச்சுரல் கேஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து லாஸ்ட் வீக் என்ன ஆகுது அப்படிங்கிற செக் பண்ண போகிறோம் கண்டினியூஸாக வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு அதை ஃபாலோ இருக்கோம் அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் நமக்கு அந்நியூஸாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நம்ம பண்ணுறது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக பண்ணுறோம் ஐ எம் நாட் அபிரி ரிஸ்டர் அனலிஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஓன் ரிஸ்க் ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடே பார்க்கலாம் சில்வர் மணி சார்ட் ஒப் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ராட்டஜி என்ன தேர்ட் ஒன் ஹவர் கேண்டில் ஹை பிரேக்கான பை லவ் பிரேக்கானால் செல்லி தான் கான்செப்ட் நம்மளுக்கு ஃப்ரைடே அன்றைக்கி அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஹை பிரேக் எடுத்துக்குறிங்க க்ளியராக பாருங்கள் இந்த கேண்டில் வந்து ஹை வந்து அறுபத்தி ஏழு எழுநூற்றி முப்பத்தொம்போது எழுநூத்தி நாற்பது பிரேக் பண்ணிட்டு எண்ணூறு வரது வரைக்கும் நூறு பாயிண்ட் மேலே போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து ஃபுல்லாக வைக்கீராக வந்துச்சு ஸோ ஃபெயிலியர் இப்போங்களா எஸ் பர் அவர் ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் உங்களுக்கு ஏன்னா நம்ம டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் ப்ளாஸ் டூ ஃபிஃப்டி பாயிண்ட் ஸ்டாக்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஒன் டூ ஒன் ரே ஜியோல வெனஸ்டே பாருங்கள் புதன்கிழமை அன்னைக்கு வெனஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்து பை பிரேக் அவுட் ஆகிருக்கு பை பிரேக் அவுட் ஆகி எட்நூற்றி அறுபத்தாறு எட்நூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஏழு நானூற்றி நாற்பது வரைக்கும் போய்க்குது ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு எழுநூறு பாயிண்ட் போயிருக்கு ஸோ இது வந்து ஃபுல் டார்கெட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் கிடச்சிருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமைக்கு பார்ப்போம் செவ்வாய் கிழமணிக்கு பார்த்திங்கன்னா சேம் அதே தான் உங்களுக்கு அறுபத்தி எட்டு நூற்றி பதினொன்று அறுபத்தெட்டு நூற்றி பதினொன்றுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா டவுனு அறுபத்தி ஏழு நானூறுக்கு கீழே டவுன் வந்துருக்கு ஸோ செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கு மோர் தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு ஸ்டாப் அடிக்கவே இல்லை ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் பாயிண்ட்ஸ்க்கு மேலே டவுன் வந்துருச்சு ஓகே நெக்ஸ்ட் வந்து மண்டே பார்ப்போம் நம்ம மண்டே பார்த்தீங்கன்னா க்ளியராக வந்து ரிவர்சல் எடுத்துருக்கு கரெக்டாக இதை தேர்டு கவர் தேர்ட் அவர் கேண்டில் தேர்ட் அவர் கேண்டில் பாருங்க நல்லா புள்ளிஸ் கேண்டில் இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி கீழே பிரேக் எடுத்துருக்கீங்க கீழே பிரேக் எடுத்து ஃபுல் டவுன் வந்துருக்கு உங்களுக்கு ஓகேங்களா இதுலையும் பார்த்திங்கன்னா மோர் தேன் டூ தௌசண்ட் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஸோ ஃபோர் டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டேஸ் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ட வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு நீங்கள் பிளைண்டாக வெறும் ஜஸ்ட் வந்து இந்த இன் இண்டிகேட்டர் ஜஸ்ட் இந்த கேண்டில் ப்ரேக் அவுட் மட்டும் வைக்காமல் இது கூட வந்து இப்போ எக்ஸாம்பிள்ன்னா சொல்லிங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம ரெட் கேண்டில் வச்சுருக்கோம் தேர்ட் ஒன் ஹவர் கேண்டில் முடிஞ்சு முடிஞ்சோன்னா நம்ம என்ன ஒன் ஓ க்ளாக் கேண்டில் சொல்லியிருக்கோம் நம்ம இமீடியாக நம்ம ஆல்ரெடி வந்து இஎம்ஐ கிராஸ் ஓவரில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காத இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பாருங்கள் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேனில் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து அது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இண்டிகேட்டர் வச்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி எனக்கு நான் காமிக்கிற உங்களுக்கு எந்த டே வேணாலும் செக் பண்ணலாம் நம்ம நான் அங்கே வச்சதுனால இருபத்தி ஒன்றாம் தேதி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா வேறு எந்த ரீசன் கிடையாது இஎம்ஐ கிராஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதான் ஹை அன்றைக்கி மார்க்கெட் வந்து ஹை போயிருக்கு நம்மளுக்கு இதுதான் ஒன் ஓ கிளாக் டைமிங்கு ஒன் ஓ கிளாக்லேருந்து இதாக டைமிங் நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக இதுதான் ஒன் ஓ கிளாக்கு ஒன் ஓ கிளாக் பாருங்க கரெக்டாக கீழே வந்து இங்கே எப்படி இஎம்ஐ கிராஸ் ஓவர் இங்கே கட்டாகுது பாருங்கள் இந்த தடவை கட்டாகுது எக்ஸாக்டாக இங்கே கட்டாகுது இதில் வந்து நீங்கள் வந்து நான் இப்போ ஓட்டு நிறைய இண்டிகேட் போடுங்கள்லாம் உங்களுக்கு தெரியுது ஒன் ஓ கிளாக் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்தத்தில் இந்த தலை வந்து எக்ஸாக்டாக ஆகுது இந்த இடத்துல நீங்கள் செல் எடுத்தீங்க அப்படின்னா அதாவது எழுபது நூற்றி இருபதில் செல் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எழுபது நூற்றி இருபதுலேருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு ஆறுநூத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் வந்திருக்கு சூப்பரான ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஆனால் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வந்து அன்றைக்கு மூவ்மெண்ட் ஹையாக இருக்கிறனால ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கணும் ஸோ இப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்ஜி சொல்லியிருந்தோம் என்ஜிக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதாவது அதே தேர்டு கேண்டில் டைமிங் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஓவர் கேண்டில் அந்த டைம் ஃப்ரேமில் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகிது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ணிடலாம் நம்ம கண்டினியூஸாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் இன்கேஸ் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணல ஒரு நாளைக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு ரெண்டு நாளைக்கு ஃபாலோ பண்ணாமல் விட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோஅப் பண்ணுற என்றைக்கி ஸ்டாப் அடிக்கும் ஃபாலோ பண்ணாதன்னைக்கு டார்கெட்டுக்கு போகும் அதுதான் வந்து மார்க்கெட்டு ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் மினிமம் மினிமம் பிளாட்டில் பண்ணுங்கள் மைக்ரோ இப்போ சில்வர் மினிவிட்டிங்கன்னா மைக்ரோவில் போட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு நெட் ப்ராஃபிட் நிற்குதான் அதுக்கப்புறம் மைக்ரோடருந்து மெகாவுக்கு மினிக்கு போங்க மினியில் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறீங்களா அதுக்கப்புறம் மெகாவுக்கு போங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டு டூ ஓவர் கேண்டில் தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி எட்டு எழுபது நூற்றி எண்பத்தி எட்டு எழுபதில் வந்து பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் போயிருக்கு ஸோ இதுவும் நல்ல ஒரு ப்ராஃபிட் தேர்ஸ்டே அன்னைக்கு கொடுத்துருக்கு என்ஜி பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து வெனஸ்டே அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னாலும் அப்படி தான் உங்களுக்கு டவுன் பிரேக் அவுட் ஆட்டாயிருக்கு இந்த பாருங்கள் டவுன் டூ ஹவர் கேண்டில் வந்து டவுன் பிரேக் அவுட்டு நல்லா ஒரு ரிசல்ட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் டியூஸ்டே அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஓவர் கேண்டில் வந்து ஹை பிரேக் அவுட்டாக இருக்குது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு அதே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே மண்டே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து மேலே ப்ரேக் அவுட் ஆகிட்டு நல்ல ஒரு டவுன் ஸோ ஸ்டாப் ஓட்டு சரிங்களா அதாவது நாலு நாளில் நேச்சுரல் கேஸும் மூணு நாள் டாக்லெட் கொடுத்துருக்கு சில்வர் மணியும் நான் மூணு நாள் டாக்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம ரெண்டு நாள் நெட் ப்ராஃபிட்டில் இருப்போம் ஸோ இங்கே ப்ராஃபிட் பண்ணுறதே பெரிய கேள்விக்குரிய இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தரப்போ நம்ம வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணலாம் மேபி ஏதாவது ஒரு வீக் வேணால் உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகலாம் மீதி எல்லா வீக்குமே நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல ஒரு ரிசல்ட்டை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் யூஸ்ஃபுல்லாக தான் மறக்காம வந்து லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டினியூஸாக ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து கெயின் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங்